also happening is that Muslims. வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இந்தியா நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ ஒரு மாதத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முதல் அஃப்ரீன் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு பெண்ணினுடைய வீட்டை உத்தரப்பிரதேசத்தினுடைய அது உத்தரா அப்படின்ற ஒரு மாநில கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற அவங்களுக்கு சொந்தமான வீட்டை அந்த அரசாங்கமே இடித்து உடைத்து தரமட்டமாக்கியிருக்கிறாங்க. இதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணமாக இருக்கிறது. அதற்கு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துருவோம். அதாவது இந்தியா நாடு பாகிஸ்தான் நாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாடாக தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வேறு பாகிஸ்தான் வேறு நாடாக பிரியுது. அந்த சமயத்தில் முஸ்லீம் மக்கள் அதிகமான மக்கள் பாகிஸ்தான் நாட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அதில் ஒரு சில முஸ்லீம் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா நாட்டிலேயே இருந்துட்டாங்க. ஏன், என்ன காரணம்னா, இதுதான் எங்களோட நாடு, இதுதான் எங்களோட சொந்த பூமி, இதுதான் எங்களோட தாயகம் அப்படின்னு இந்தியா நாட்டையே நம்பியிருந்த காரணம் என்னென்னா, இந்தியாவில் வந்து எங்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தவங்க. ஆனால் இன்றைய தினம் நடக்கிற ஒரு சில சம்பவங்களை பார்க்கக்குள்ள அந்த நம்பிக்கை வீண் போயிருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ள உருவாகுது. அந்த மாதிரியான சம்பவங்களில் முக்கியமான ஒரு சம்பவம், அஃப்ரீன் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு கேர்ளினுடைய வீடை தரமட்டமாக்கியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேச கவர்மெண்ட். அவங்க கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பாரிய செயலை செய்திருக்கும் போது சட்ட ரீதியாக செய்திருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நான் சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அதற்கு முதல் பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அதிகமான மக்கள் அதை கொண்டாடுறாங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல், இதுக்கு பின்னுக்கு அரசியலும் இருக்குது, நிறைய பொலிட்டிக்கல்ஸும் இருக்குது. ஆனாலும் ஒரு முஸ்லீம் நபரினுடைய வீடு உடைக்கப்பட்டதுனால பல நபர்கள் சந்தோஷம் அடைகிற ஒரு செயலாக இந்த சம்பவம் இருக்குது. ஏன் இந்த வீடு உடைக்கப்பட்டது, இதுக்கு பின்னுக்கு என்ன உண்மையான சம்பவங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட அதாவது ஒரு முஸ்லீம் நபரை சார்ந்து, அதாவது ஒரு முஸ்லீம் மக்கள் அதிகமாக நம்பப்படுற பின்பற்றுற ஒரு நபரை, அவங்களோட குரானில் இருக்கிற ஒரு நபரை பார்த்தீங்க அப்படின்னா தவறான முறையில் சித்தரிக்கிறார். ஒரு பொலிட்டிக்கல்ஸ் ஒரு அரசியல்வாதி என்ன செய்யறாங்கன்னா, அரசியலை சேர்ந்த ஒரு நபர் அதை தவறான முறையில் கதைக்கிறேன், அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டம் கழகங்களுக்கு பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா, அதை தொடக்கி வச்சது அந்த கழகத்துக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது இந்த அஃப்ரீன் ஃபாத்திமா அப்படின்றவங்களினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட தந்தை என்ன சொல்கிறேன்னா, இல்லை நான் இதை வந்து தொடக்கி வைக்கையில் இதுக்கு நான் காரணம் இல்லை, நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கலவரங்கள் இப்படி தவறான விஷயங்கள் செய்யாதீங்கன்னு என்கரேஜ் பண்ணினானே தவிர நான் இதை செய்ய இல்லை அப்படின்னு அது ஒரு காரணம். ஓகே, அப்படி அதுக்கு உண்மையாகவே இவங்க காரணமா இருந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ள போறதுக்கு முதல், அப்படி இருந்தாங்க உண்மையா இவங்க காரணம் இந்த மாதிரி கலகங்களை செய்தாங்கன்னு வச்சுக்கொள்வோம். நம்ம ஒரு ரீதிக்கு அந்த சப்ஜெக்ட் உள்ளுக்கு போக தேவையில்ல, பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கொள்வோம். அதற்கென ஒரு சட்டம் இருக்குது, அதுக்கென வழக்கு போகுது, அதுல வந்து கோர்ட்ஸ் தீர்ப்பு கொடுக்கும். அதன் பிற்பாடும் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கவர்மெண்டோ வீடுகளை எல்லாம் தரைமட்டமாக்க முடியாது, அப்படி ஒரு விஷயம் ஒன்று போகுது. சரி, அப்படி இருக்கக்குள்ள பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள், இப்படி முஸ்லீம் நபர்கள் ஏதாவது சம்பவங்கள் செய்தால் அவங்களோட வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குவாங்க அப்படின்றது ஒரு வலிமையான செயலாகவும் இருக்குது அப்படின்றதுனால மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு பெரிய ஒரு இஷுவாக, நேஷனல் இஷுவாக இது போய்கொண்டிருக்கு. அப்போ எல்லா மீடியாவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு போலீஸாக இருக்கலாம், மீடியாவாக இருக்கலாம், எல்லாம் அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க. ஏன், என்ன காரணம்னா, சில நேரத்துக்கு இவங்க வீடை கூட இடிக்கலாம் போல் அப்படின்னு அப்படி வந்து டவுட் இருக்கும்போது எல்லா மீடியா எல்லாம் பார்க்கும்பொழுது இப்படியான ஒரு செயலை செய்ய முடியுமா, செய்ய முடியாது அப்படி இருக்கக்குள்ள இவங்கள வீடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களதை தரைமட்டமாக்குறதுக்கு ரெடி ஆகிறாங்க உத்தரப்பிரதேச கவர்மெண்ட். அதற்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற பாட்டி, இந்த அஃப்ரீன் ஃபாத்திமா அப்படின்றவங்க இன்னொரு தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு பிற்பாடு இந்த வீட்டில் இவங்களோட வீட்டுள்ளுக்கு நிறைய ஆயுதங்கள் இருந்ததாகவும், இந்த கழகத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் இவங்க தான், இவங்களோட வீட்டுள்ளுக்கெல்லாம் ஆயுதங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் அப்படி சொல்லப்பட்டதுக்கு அஃப்ரீன் ஃபாத்திமா அவங்க அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, எல்லாமே மீடியாவால் ஓப்பனாக வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஆயுதங்கள்லாம் எங்கேருந்து நீங்கள் கைப்பற்றினீங்க, எப்படி கொண்டு போகிறீங்க, எப்படி ஏன் மீடியாவுக்கு காட்டையில் இப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க.
தவறாக கதைத்திருக்காங்க, ஒரு பொலிட்டிக்கல்ஸ் நபர் தவறாக கதைத்திருக்கு. அதற்கு இவங்க எதிர்ப்பு தெரிவித்து கலவரம் ஒன்றும் உண்டாக்கியிருக்கிறாங்க. அந்த கலவரம் தவறான செயலாக இருந்தாலும் அவங்க தவறாக கதைத்ததை குற்றம் சுமத்தாமல் இந்த கலவரத்தை குற்றம் சுமத்துறாங்க. ஒரு விஷயம், கலவரத்தை நான் சப்போர்ட் பண்ணிக்கலாம், யாராக இருந்தாலும் வயலன்ஸ் ஒரு தவறான செயற்பாடு செய்கிறாங்கன்னா பிளப்பில தான். அப்படி இருக்கும்பொழுது முதலாவது யார் அதுக்கு தொடக்க காரணமாக இருக்கிறதுன்னா ஒரு அரசியல்வாதி. அவரே தவறான ஒரு வார்த்தையை வந்து செய்கிறாங்க, அதுக்கு நிறைய சம்பவங்களும் சொல்கிறாங்க. அது அவங்களோட கட்சியிலேருந்து அவரை நீக்கினாங்க, அதுக்கு அவங்க வந்து நிறைய வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இவங்களை பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, இவங்களோட வீடை உடைக்கிறதுக்கான காரணம் இவங்க மேலே இருக்கிற கோபம். எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க, கலவரம் செய்திருக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் மக்கள் மீண்டும் மேலே வர்றாங்க அப்படின்ற ஒரு கோபத்தினால தான் இது நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வீடை உடைக்கிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல்ஸ் ரீதியாக ஒரு சட்டத்துக்கு உடன்பட்டு செய்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் காட்டணும் தானே. அதுக்கு என்ன காரணத்தை காட்டுறாங்க அப்படின்னா, இது சரியான முறையில் சட்டத்துக்கு உட்பட்டு இந்த பில்டிங் இவங்க கட்ட இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலான முறையில் கட்டப்பட்டிருக்கு இந்த பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் முதல் தடவை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம், ரெண்டாவது தடவை நோட்டீஸ் அனுப்பி இது இவங்க வந்து இந்த வீட்டிலிருந்து எழும்பாத காரணத்தினால தான் நாங்கள் இந்த வீடை தரைமட்டமாக்குறோம், இதில் வந்து இதுக்கான எந்த ஒரு இதுவும் அவங்க வந்து ஃபீட்பேக் தரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்க நோட்டீஸ் அனுப்புனது யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, இவங்களோட அஃப்ரீன் ஃபாத்திமா அப்படின்ற பெண்ணினுடைய அப்பாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த அப்பாவோட பேரில் தான் இந்த வீடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இல்லை. இது இவங்களோட பாட்டியில் இவங்க வந்து பாட்டியோட பேரில் தான் இந்த வீடும் இருக்குது. அப்படி இருக்கக்கூட இவங்களோட அப்பாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்பொழுது ஒரு சாட்டுக்கு இவங்க இந்த சம்பவத்தை ஒரு சட்டத்தின் அடிப்படையில் செய்கிறாங்கன்றதுக்கு ஒரு சாட்டுக்கு ஒரு காரணம் தேவை, அதுக்கு தான் அதை செய்திருக்காங்க அப்படின்றதும் தோணுது, பார்க்கக்கூடிய ஓப்பனாகவே தோணுது. இப்படி பார்க்கக்குள்ள பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, இதில் என்ன ஒரு கவலையான விஷயம்னா, இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் நடக்கக்குள்ள இதை நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க. என்கரேஜ் பண்ணக்குள்ள என்ன தெரியுமா திட்ட தெளிவாக தோணுது, மதம் சாயம் பிடிச்சி நிறைய பேர் அழைகிறாங்க. நீ முஸ்லீம் நபர் தானே, உனக்கு என்ன நடந்தால் என்ன, நீ செத்துப்போ அப்படின்றாங்க. அதே மாதிரிக்கு நீ இந்து மதம் தானே, நீ தமிழன் தானே, நீ செத்துப்போ, இப்படின்ற மாதிரியான வெறிப்பிடிச்ச மனிதர்கள் தான் இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க அப்படின்றது பார்க்கக்குள்ள தெளிவாக தெரியுது. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு எல்லாருமே பார்க்குறாங்க, நிறைய பேர் நிறைய நபர்கள் எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் உத்தரப்பிரதேச கவர்மெண்டால் அந்த வீடை இடித்து தரைமட்டமாக்க முடிந்திருக்கு அப்படின்றத எல்லாரும் வாய் பார்த்து கொண்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கக்குள்ள அது மிகப்பெரிய ஒரு பாவமான செயல், மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல். இன்றைய தினம் இதெல்லாம் மறந்து போயிருப்பீங்க, இருந்தாலும் நான் இதை உங்களுக்கு வந்து தூசி தட்டுற மாதிரிக்கு மெதுவாக உங்களுக்கு இந்த சம்பவத்தை திரும்பியும் தெரியப்படுத்தியிருக்கிறேன். அப்படி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, எதிர்த்து கேள்வி கேட்டால் உங்களுக்கும் இதே தான நிலைமை அப்படின்ற அளவுக்கு அதிகமாக முக்கியமாக யாருக்குன்னா முஸ்லீம் நபர்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உத்தரப்பிரதேசத்திலிருந்து பார்க்குற யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கு முஸ்லீம் நபர்கள் மேலே உங்களுக்கு அதீத கோபம்? அப்படி இல்லைனா நான் தவறுதலாக இந்த வீடியோவை புரிந்து கதைக்கிறேன் அப்படியா இருந்துச்சுன்னா, நீங்கள் அதுக்கான விஷயங்கள், அதுக்கான உண்மையாக பின்னுக்கு இருக்கிற விஷயங்களை வந்து கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரிக்கு நான் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு அஃப்ரீன் ஃபாத்திமா அப்படின்றவங்களுக்கு நடந்த ஒரு கொடுமையான சம்பவம் அப்படின்னு தான் நான் தேடின அளவுக்கு எனக்கு தெரிய வந்தது. அப்படியான ஒரு உண்மையான சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த அவங்க உண்மையாகவே அந்த கலவரத்துக்கு காரணமாக இருந்தாங்கன்னா அது ஒரு கோர்ட்ஸ் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கி அதுக்கான விஷயங்கள் வந்து அந்த முறையில் நடக்கணுமே தவிர, ஒரு சாட்டுக்காக ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அவங்கள பழி வாங்கும் நோக்கத்தில் அவங்களோட வீடுகளை பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரிக்கு தீக்கிரையாக்குறது, அதாவது இடித்து தரைமட்டமாக்குறது எல்லாம் ஒரு பாவமான செயல். இது மறுபடியும் நீங்கள் விதைத்த விதை உங்களுக்கே மறுபடியும் வளர்ந்து பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த ஒரு மொழி நபராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, முதலாவது அவர்களை மனிதராக மதிங்க, மனிதராக நடத்துங்க, மனிதராக சக மனிதராக அவரோட வாழ பழக்குங்க. அவங்களோட சைட்டில் என்ன பிழைகள் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முதல் நம்மளோட சைட்டில் என்ன பிழைகள் இருக்குது, நம்ம என்னத்தை திருத்திக் கொள்ளணும் அப்படின்றத முதலாவது பார்க்கணும். அப்படி இருந்தால்தான் நம்மளால் வந்து, அதாவது இலங்கை நாடோ இந்தியா நாடோ எந்த நாடோ ஒவ்வொரு நாடாக இருந்தாலும் இன்னும் வளர்ச்சி பாதையில் போகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாடுகளும் பணக்கார நாடுகளில் இன்னைக்கு பல பிரச்சனைகள், சாப்பாடுகள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற நாடு இந்தியா நாடு. இந்தியா நாடு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கலாம், முக்கியமான தலைவர்களாக இருக்கலாம், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியல் செய்யாமல் உங்களினுடைய உண்மையான இந்த மாதிரியான பிரச்சனைகளை தலையிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறுத்துங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அதிகமான அரசியல்வாதிகளை பார்க்கக்குள்ள அவங்களே உசுப்பேத்தி விடுறது. ஏன் அப்படின்னா, அவங்களோட ஓட்ஸ் அடுத்த எலெக்ஷனில் அவங்களுக்கு ஓட்ஸ் கிடைக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள தவறான வழியில் கொண்டு போகிறதுக்கான செயற்பாடுகள் அதிகமாக செய்கிறத காணக்கூடிய வகையில் இருக்குது. அது மிகவும் கவலை அடிக்கக்கூடிய சம்பவமாகவும் இருக்குது.
அஃப்ரீன் ஃபாத்திமா அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடை உலகமே பார்த்து கொண்டிருக்கும் போது ஓப்பனாக வந்து இடித்து தரைமட்டமாக்கியிருக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது இது ரவுடிகள் செய்கிறது, அதாவது காட்டு மிராண்டிகள், ஒரு மனிதாபிமானம் இல்லாத, மனிதர்கள் இல்லாத ஒரு மிருகங்கள் செய்கிற செயலாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்தியாவில் தெரியாமலும் நடக்குது, தெரிந்தும் பல சம்பவங்கள் நடக்குது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு, எந்த ஒரு இந்தியா நாட்டில் இருக்கிற எந்த ஒரு பகுதியில் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசியல் முக்கியமான தலைவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தலையிடுங்க அப்படின்றத கேட்டுக்கொண்டு இந்த சம்பவத்தை முடித்துக்கொள்கிறேன். இப்படி ஒரு உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்கு நடந்த ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்க பிளே செய்திருக்காங்க, அவங்க ஒரு கலவரத்துக்கு காரணமாக இருக்காங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அவங்களுக்கான தண்டனைகள் வந்து அதன் அடிப்படையில் கிடைக்கட்டும். அதை தாண்டி நீங்கள் வந்து உங்களோட வஞ்சகத்தை, உங்களோட கோபத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது எதிர்த்து கேள்வி கேட்டு அதை வந்து காட்டணும் அப்படின்ற உங்களோட கட்ஸை, உங்களோட பவரை வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் காட்டாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து, என்னுடைய வேண்டுகோள். இன்னும் ஒரு உண்மையான சம்பவத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.